ஹாய் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு கிளியா கட் லிட்ரேச்சர் இந்த வீடியோவில் நம்ம ஹேரால்டு பிண்டரோட தி பர்த்டே பார்ட்டி பிளே தான் பார்க்க போகிறோம் இப்போ ஆத்தர் இன்ட்ரட்ஷன் பார்த்துர்லாம் ஹேரால்டு பின்டர் எப்போ பிறந்திருக்காருனா அக்டோபர் டென் நைன்டீன் தேர்ட்டியில் பிறந்திருக்காரு இவர் வந்து பிரிட்டிஷ் பிளேரைட் ஸ்க்ரீன் ரைட்டர் டிரெக்டர் அண்ட் ஆக்டர் இவரோட ஃபேமஸான புக்ஸ் என்னென்னா பிளேஸ் கம்ப்ளீட் ஒர்க்ஸ் தி ட்வார்ஸ் தி எசென்ஷியல் பிரிண்டர் வேரியஸ் வாய்ஸஸ் இந்த மாதிரி நிறையா வந்து ஃபேமஸாக இருக்குது இவர் எப்போ இறந்திருக்காருனா டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோர் டூ தௌசண்ட் எயிட்டில் இருந்திருக்காரு இப்போ இதில் வர கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தாரலாம் பீடே போல்ஸ் போர்டிங் ஹவுஸோட ஓனர் மெக் போல்ஸ் பீட்டேவோட ஒய்ஃப் ஸ்டான்லி வெபர் இவர் தான் ப்ரட்டகானிஸ்ட் இவர் தான் வந்து போர்டிங் ஹவுஸ் ஹவுஸில் ஒரு டெனண்ட்டாக இருப்பார் கோல்டு பர்க் அண்ட் மெக்கன் ரெண்டு பேரும் வந்து அன்னா அன்னேம்டு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க ஸ்டான்லியை கூட்டிகிட்டு போகிறதுக்காக போர்டிங் ஹவுஸ்க்கு வருவாங்க அடுத்து லூலு இவங்க வந்து யங் உமன் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஏஜ் இருக்கும் ஒரு விசிட்டராக வருவாங்க மெக் அண்ட் பீட்டையோட போர்டிங் ஹவுஸில் ஸ்டாண்ட்லே மட்டும்தான் ஸ்டே பண்ணியிருக்காரு இவங்க கூட ஸ்டாண்ட்லேயும் ஸ்டே பண்ணியிருக்காரு ஸ்டாண்ட்லேயே ரொம்ப நாளாவே இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்காரு அவுட் சைடில் அதாவது வெளி உலகத்துல வேற யார் கூடயும் ஸ்டாண்ட்லேக்கு காண்டாக்ட் இல்லை யாரையுமே தெரியாது ஒரு நாள் மார்னிங் மெக்கும் பீட்டேயும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக டேபிள் உட்காந்துட்டு சும்மா பேசிட்டு இருக்காங்க அப்புறம் பீட்டே நியூஸ் பேப்பர் இருக்கிறாரு அப்போ மெக் ரிப்பீட்டடாக என்ன கேட்குறாங்கன்னா அதாவது அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கார்ன்ஃப்ளேக்ஸும் ஃப்ரைட் டோஸ்ட்டும் நல்லாயிருக்கா நல்லாயிருக்கா நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க அப்புறம் ஸ்டான்லே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மெக் வந்து கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸ்டான்லே வந்ததும் ஸ்டான்லேக்கு கார்ன்ஃப்ளேக்ஸும் ஃப்ரைட் டோஸ்ட்டும் மெக் வந்து கொடுக்குறாங்க பீட்டே ஒர்க்குக்கு போனதுக்கப்புறம் அதாவது மெக்கோட ஹஸ்பண்ட் பீட்டே ஒர்க்குக்கு போனதுக்கப்புறம் மெகு ஸ்டாண்ட்லேயும் தான் வந்து அங்கே இருப்பாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு இருக்காங்க மெகு ஸ்டாண்ட்லேயும் பேசுறது ஃப்ளர்ட் ஆகிற மாதிரியும் இருக்கும் நார்மலாக பேசுகிற மாதிரியும் இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பேசுகிறாங்க அப்படின்னு நம்மளால் கரெக்டாக வந்து கெஸ்ட் பண்ண முடியாது ஸோ அப்படி மெக் வந்து என்ன சொல்கிறேன்னா இங்கே வந்து ரெண்டு நியூ ரெண்டு நியூ கெஸ்ட் வந்து வர போகிறாங்க அப்படின்னு சொல்கிறா அதுக்கு ஸ்டாண்ட்லே என்ன பேசுகிற நீ அப்படின்னு கேட்குறான் அதாவது என்ன சொல்கிற என்னால் நம்ப முடியலை அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் அப்புறம் மெக் என்ன சொல்கிறான்னா பீட்டை நேற்று வந்து நைட் வந்து பீச்சில் ஒரு ரெண்டு மென்னை பார்த்துருக்காரு அப்போ அவங்க வந்து பீட்டை கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் ரெண்டு நாள் வந்து உங்களோட போர்டிங் ஹவுஸில் ஸ்டே பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு மெக் வந்து ஸ்டாண்ட்லே கிட்ட சொல்கிறான் மெக் இதை சொல்லும்போது ஸ்டாண்ட்லே நம்பவே இல்லை ஏன் அப்படின்னா இவ்வளோ நாளாக ஒருத்தர் கூட அந்த போர்டிங் ஹவுஸ்க்கு வந்ததே இல்லை ஸோ அதனால ஸ்டார்டிங்கில் நம்ப மாட்டேன்ட்டான் அடுத்து மெக் ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு கிளம்பும் போது லூலு அப்படிங்கிற ஒரு யங் கேர்ள் ஒரு பேக்கேஜோட அரைவாகிறாங்க மெக் வந்து கிட்ட இந்த பேக்கேஜை ஸ்டாண்ட்லே கிட்டே வச்சுட்டு நீ கிளம்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க லூலுவும் ஸ்டான்லியும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்ருக்காங்க ஸ்டான்லேவோட அப்பியரன்ஸை பற்றியும் லேக் ஆஃப் எந்தூசியேஷம பற்றி தான் இருக்கா லூலு ஸ்டாண்ட்லேவை வாஷ் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் வெளியே போயிடுறா ஸ்டான்லே கிச்சனில் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணுறான் அவன் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்ருக்கும் போது கோல்டு பர்கும் மெக்கானும் என்டர் ஆகுறாங்க அவங்க ரெண்டு பேரும் அதாவது கோல்டு பர்க்கும் மெக்கானும் ஒரு மிஸ்டீரியஸான ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க அதாவது ஒரு அன் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க ஸ்டான்லேவை கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் அவங்க ரெண்டு பேரும் இங்கே வந்திருக்காங்க கோல்டு பர்க் மெக்கான்கிட்ட உத்தரவாதம் கொடுக்குறான் என்னென்னா நம்ம வந்து ஒரு ரைட்டான ஹவுஸ்க்கு தான் வந்திருக்கோம் நம்ம யூஸ்வலாக செய்கிற ஜாப்பை விட இந்த ஜாப் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் தான் இருக்கும் அப்படின்னு கேரண்டி கொடுக்குறான் மெக் வர வரைக்கும் கோல்டு பக் அவனோட அங்கிளை பற்றி சொல்லிவிட்டு அப்புறம் அது இதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து மெக் வந்துடுறாங்க மெக் வந்து கோல்டு கோல்டு பர்க் கூட பேசும்போது கோல்டு பர்க்கோட ஒரு நல்ல டெம்பராமெண்ட் மெக்குக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு மெக் என்ன சொல்கிறேன்னா ஸ்டான்லே ஒரு சக்ஸஸ்ஃபுல் பியானிஸ்டாக இருந்தார் ஆனால் இப்போ அவர் அதை விட்டுட்டார் அப்படின்னு மெக் சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து ஸ்டான்லேவோட பர்த்டே அப்படின்னு மெக் சொல்கிறாங்க அதுக்கு கோல்டு பக் வந்து சரி இன்னைக்கு ஸ்டான்லேயோட பர்த்டேவா இன்றைக்கி நம்ம பார்ட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் ஸ்டான்லே இன்றைக்கு வந்து எனக்கு பர்த்டே இல்லை அப்படின்னு ஸ்டான்லே சொல்லிடுறாரு அந்த பேக்கேஜில் என்ன இருக்குதுன்னா டாய் ட்ரம் வித் ட்ரம் ஸ்டிக்ஸோடு இருக்குது ஸ்டான்லி அந்த ட்ரம்மை கழுத்தில் மாட்டிட்டு அந்த டேபிளை சுற்றிட்டு அப்படியே அடிச்சுட்டே போயிட்டுருக்காரு ஸ்டான்லி அந்த ட்ரம்மை வந்து ரொம்ப பொசிவாக பீட் பண்ணிட்டுருக்காரு அடுத்து டூ அதே ஈவினிங் தான் நடக்குது மெக்கான் வந்து லிவிங் ரூம் ரூமில் டேபிள் உட்காந்துட்டு நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு அதை துண்டு துண்டாக கிழிச்சு போட்டுட்ருக்காரு அடுத்து வந்து ஸ்டாண்ட்லே அரைவாகிறாரு ஸ்டாண்ட்லே அரைவாகணு ஆகணு ஆனதுக்கப்புறம் மெக்கானும் கோல்டு பர்க்கும் விஷ் பண்ணுறாங்க ஸ்டாண்ட்லேக்கு பிகாஸ் அவரோட பர்த்டேன்னு சொல்லிட்டாங்க இல்லையா மெக்கு அதனால ஸ்டாண்ட்லேக் வந்து விஷ் பண்ணுறாங்க ஸ்டாண்டில் என்ன சொல்கிறாருனா இந்த ஈவினிங் நான் வந்து தனியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அவங்க கூட இருக்கணும்னு எனக்கு விருப்பம் இல்லை நான் வந்து தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் வந்து மெக்கான் வந்து ஸ்டாண்ட்லேயே தனியாகவே விடலை இவங்க கூடயே இருக்கிறாரு மெக்கான் வந்து நியூஸ் பேப்பரை துண்டு துண்டாக பண்ணி வச்சுருக்காரு இல்லையா அதை வந்து ஸ்டாண்ட்லேயே வந்து டேபிளில் உட்காந்துட்டு அந்த நியூஸ் பேப்பரை வந்து டச் பண்ணுறாரு ஸ்டாண்ட்லேயே அந்த நியூஸ் நியூஸ் பேப்பரை டச் பண்ணதும் மெக்கான் வந்து கொஞ்சம் அப்செட் ஆகிடறாரு அப்புறம் ஸ்டான்லே அவரோட பாஸ்ட் லைஃப்பை பற்றி சொல்லிட்டு இருக்கிறாரு அப்புறம் ஸ்டான்லே மெக்கான் கிட்டே கொஷின் கேட்குறாரு என்னென்னா நான் உங்கள் ரெண்டு பேரையும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கொஷின் கேட்குறாரு ஆக்சுவலாக மெக்கான் ஸ்டான்லே கோல்டு பர்க் இவங்க மூணு பேரும் ஒரு அன் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க ஸ்டான்லே வந்து ஒரு துரோகம் செஞ்சுட்டு இங்கே வந்திருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி அது வந்து துரோகம் செஞ்சானா என்னங்கிறது இது வந்து போட இங்க வந்து மென்ஷன் பண்ணலை ஸ்டான்லி அவன் ஒய்ஃபையே வந்து கொண்டிருப்பான் மெக்கான் என்ன சொல்கிறான்னா எங்களுக்கு வந்து ஹாலிடே அதுதான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக நாங்கள் வந்து போர்டிங் ஹவுஸ்க்கு வந்தோம் அப்படின்னு சொல்றோம் அப்புறம் ஸ்டான்லே மெக்கானோட கையை பிடிச்சி இழுப்பான் மெக்கான் வந்து டென்ஷன் ஆகி ஸ்டாண்ட்லேவே அடிச்சிருவான் அப்புறம் ஸ்டாண்ட்லே வந்து கொஞ்சம் நேரம் கழித்து ஆனதுக்கப்புறம் அவங்க கான்வர்சேஷன் இருப்பாங்க இல்லையா அப்போ வந்து எனக்கு அயர்லேண்ட் வந்து ரொம்ப பிடிக்கும் அங்கே இருக்கிற பீப்புள் சன்செட் போலீஸ் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஸ்டாண்ட்லேயே வந்து சொல்வார் ஸ்டாண்ட்லே மெக்கான் கிட்ட நம்ம ரெண்டு பேரும் பப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் கரெக்டாக உங்கள் கிளம்ப கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும் போது பீட்டேவும் கோல்டு பேக்கும் வந்து தடை பண்ணிடுவாங்க நீங்கள் வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை தடை பண்ணிடுவாங்க ஸ்டாண்ட்லேயோட பர்த்டேங்கிறதால நைட் வந்து பார்ட்டி கொடுக்கறதுக்காக எல்லா ப்ரிப்ரேஷன்ஸும் போயிட்டு இருக்கோம் அப்புறம் மெக் வந்து நல்ல பார்ட் பர்த்டே பார்ட்டி இல்லையா ஸோ அதனால் மெக் வந்து ஒரு நல்ல கிராண்டாக வந்து ரெடி ஆகிட்டு ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு கிராண்டாக ரெடி ஆகிட்டு பார்ட்டிக்காக வராங்க மெக் ஸ்டான்லே ஸ்டாண்ட்லே பர்த்டேக்கு தேவையான எல்லாமே வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாள் ஸ்டாண்ட்ல இதை தவிர்த்து மற்ற எல்லாருமே பார்ட்டியை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க மெக் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து ஒரு விளையாட்டு விளையாடலாம் அதாவது கண்ணாமூச்சி விளையாட்டு மாதிரி ஒரு விளையாட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க மெக்கான் வந்து ஸ்டாண்ட்லேயோட கண்ணை கட்டிடுவார் ஸ்டாண்ட்லேயே நடக்கிற வழியில் மெக்கான் வந்து கிளாஸை உடச்சி போட்டுருவான் அது மட்டும் இல்லாமல் அந்த டாய் ட்ரம் இருக்கும் இல்லையா அந்த டாய் ட்ரம் டாய் ட்ராமா வந்து நடக்கிற தடத்துல போட்டுருவான் அந்த டாய் ட்ரம்மா வந்து ஸ்டாண்ட்லேயே மிதிச்சு அந்த டாய் ட்ரம் வந்து உடஞ்சிரும் கண்ணாமூச்சு விளையாட்டு விளையாடும் போது ஸ்டாண்ட்லேயே மெகுக்கு கொஞ்சம் ட்ரபுள் கொடுப்பான் அப்போ மெக்கானும் கோல்டு பகும் ஸ்டாண்ட்லேயே பிடிச்சி இழுத்துருவாங்க கரெக்டாக அந்த டைமில் வந்து கரண்ட் போயிடும் கரண்ட்டு போனதால் லூலு வந்து பயத்தில் கத்துவா அப்போ மெக்கான் வந்து டார்ச் லைட் அடித்து பார்ப்பான் டார்ச் அடித்து பார்க்கும் போது ஸ்டாண்டில் வந்து எங்கே நிற்பான் அப்படின்னா லூலு பக்கத்தில் நின்றுருப்பான் ஸ்டாண்டில் வந்து லூலு கிட்ட கொஞ்சம் தப்பாக நடந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க எல்லாம் நினச்சிருவாங்க ஆனால் வந்து ஸ்டான்லே வந்து லூலு தப்பா எல்லாம் நினக்க கிடையாது நெக்ஸ்ட் மார்னிங் பீட்டை எப்பவும் போல நியூஸ் பேப்பர் படிச்சுட்டுருக்கிறாரு மெக் வந்து கடைக்கு போகணும் சில திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிடுவாங்க பீட்டை கோல்டு பர்க்கிட்ட ஸ்டான்லே எங்கே அப்படின்னு சொல்லி கேட்பான் கோல்டு பர்க் ஸ்டான்லேக்கு நர்வஸ் பிரேக் டவுன் ஸ்டான்லேயே வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு கோல்டு பர்க் சொல்லுவான் மெக் ஆன் ரெண்டு ஷூட் கேஸை எடுத்து எடுத்துகிட்டு வந்துட்டு கோல்டு பர்க்கிட்ட ஸ்டான்லே அந்த உடஞ்ச கிளாஸை வந்து ஒட்ட வைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லுவார் அப்போ பீட்டை பற்றி என்ன சொல்வார்னா நான் வந்து உனக்கு இதை ஒட்ட வைக்க ஹெல்ப் பண்ணுறேன் டாக்டர் பார்க்கறதுக்காகவும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு பிடி வந்து ஸ்டாண்டில் கிட்ட சொல்வார் ஆனால் மெக்கானும் கோல்டு அதாவது ரெண்டு பேர் வந்தாங்க இல்லையா அவங்க ரெண்டு பேரும் வேண்டாம் வேண்டாம் நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து லூலு வருவா மெக்கான் வந்து லூலுவையும் கோல்டு பகையும் தனியாக விட்டுட்டு போயிடுவான் லூலு கோல்டு பகை கண்டபடி பிடிச்சி திட்டுவாள் எதுக்காகனா பிஃபோர் நைட் அதாவது பர்த்டே பார்ட்டி நடந்துச்சு இல்லையா அந்த நைட் வந்து செக்ஷுவலாக டார்ச்சர் கொடுத்துருப்பான் டார்ச்சர் கொடுத்ததுக்காக லூலு வந்து கோல்டு பகை கண்டபடி திட்டுவா மெக்கான் உள்ளே வர வரைக்கும் லூலுவும் கோல்டு பக்கு சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க அதாவது லூலு வந்து கோல்டு பகை திட்டிகிட்டே இருப்பாள் லூலு போனதுக்கு அப்புறம் மெக்கான் ஸ்டாண்டில் கூட்டிகிட்டு வர்றதுக்காக போவான் அப்புறம் ஸ்டாண்ட்லேயே ஷேவெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு பக்காவாக வருவான் கோல்டு பர்க் ஸ்டான்லே கிட்ட நீ எங்கள் கூட வந்தீனா நான் வந்து உனக்கு ஒரு நியூ கிளாஸ் வந்து அதாவது உடஞ்சி போச்சு இல்லையா அந்த நியூ கிளாஸ் வந்து நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவான் ஃபைனலாக ஸ்டான்லேவை அவங்க வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க யாரு அப்படின்னா அந்த அந்நேம் ஆர்கனைசேஷன்லேருந்து வந்தாங்க இல்லையா மெக்கானும் கோல்டு பர்க்கும் அவங்க வந்து ஸ்டான்லேவை கூட்டிகிட்டு போயிடுவாங்க பீட்டே எப்பவும் போல் யூ ஆஷூஷலாக அவர் ரூமுக்கு போய் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருப்பான் மெக் வந்து கடைக்கு போயிட்டா இல்லையா அப்போ கடைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு வந்துடுவாள் வந்ததுக்கப்புறம் ஸ்டாண்ட்லே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக கூப்பிடுவா அந்த ஸ்டாண்ட்லே பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடல அப்படிங்கிறதுக்காக பிரேக்ஃபாஸ்டுக்காக ஸ்டாண்ட்லேயே வந்து கூப்பிடுவாள் ஆனால் வந்து பீட்டே என்ன சொல்லுவான் அப்படின்னா ஸ்டாண்ட்லே வந்து இன்னும் அவன் ரூமில் தூங்கிட்டே இருக்கான் அப்படின்னு மெகு கிட்ட பீட்டே போய் சொல்லிடுவான் இந்த பிளேயோட தீம் என்னன்னா ஐசோலேஷன் ஃப்ரீடம் இண்டிபெண்டன்ஸ் அதாவது ஸ்டான்லி வந்து அவரோட பாஸ்ட்டு லைஃபை வந்து ஹைட் பண்ணுறதுக்காக அவங்க ஒய்ஃபை கொண்டிருப்பாங்க அந்த அன் நேம்டு ஆர்கனைசேஷனில் சம்திங் ஏதோ செஞ்சுட்டு வந்திருப்பாங்க ஸோ அந்த பாஸ்ட் லைஃபில் வந்து ஹைட் பண்ணுறதுக்காக தனியாக வாழ்ந்துட்டுருப்பாரு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கரெக்டான டைமில் நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்